வணக்கம். சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, மந்த்லி கிராசரி லிஸ்ட் ஐட்டம் என்னன்னு பாக்கலாங்க. மாத மளிகை சாமானம் நான் என் வீட்டுல எப்படி வாங்குவேன்னு குறிப்பு எழுதி வச்சிருக்கேன். அதை என்னென்னு காட்டுறேன். இதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு 80-90% உங்களுக்கு எல்லாம் உபயோகமா இருக்கும். இதுல உள்ள உபயோகமான குறிப்புகளை நீங்க எடுத்துக்கலாம். நம்ம இப்ப என்னென்ன எழுதி இருக்கங்கிறத பாக்கலாம். சௌத்ரி சமையல் சேனலை தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மந்த்லி கிராசரி லிஸ்ட்லேங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மங்களகரமா இருக்கணும்னு மாத மளிகை சாமான லிஸ்ட்ல மஞ்சத்தூள் 500 கிராம் எழுதி வச்சிருக்கேன். இப்போ ரைஸ் ஐட்டம் பார்த்தா அரிசி வகைகள்னு பார்க்கும்போது பாயில்டு புழுங்கல் அரிசி, ஒவ்வொருத்தவங்க பச்சை அரிசி யூஸ் பண்ணுவாங்க. 25 கிலோ நாங்கள் வாங்குவோம். இதில் மிச்சம் ஆச்சுன்னா அடுத்த மாதம் கம்மி பண்ணிக்குவோம். இட்லி அரிசின்னு பார்த்தா 5 கிலோ பச்சரிசி, பொங்கல் வைக்கிறதுக்கு ஆப்பம் சொல்றதுக்கு இதுக்கெல்லாம் 2 கிலோ எடுத்துருக்கேன். பிரியாணி அரிசின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சீரக சம்பா பிரியாணி அரிசி, அது போக அது வேண்டாதவங்க பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரெண்டுலேயும் ஒவ்வொரு கிலோவும் எடுத்துக்கலாம். 2 கேஜி எழுதியிருக்கேன். மில்லட் ஐட்டம் பார்த்தானா, சிறுதானிய வகைகள் பார்த்தானா நிறைய ஐட்டம் இருக்கு. கம்பு, ராகி, சோளம், தினை, குதிரவாளி, வரகு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. இப்போ நம்ம 3 ஐட்டம் மட்டும் எடுத்திருக்கோம். அதில் கம்பும் ராகி ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால இது ராகி மாவும் கம்பு மாவும் வாங்கி வச்சுட்டா நம்ம கூழாக கச்சிக்கலாம், களியாகவும் கிண்டிக்கலாம், தோசை மாவு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ராகி தோசை கம்பு தோசையாகவும் சுட்டுக்கலாம். அது போக சிறுதானியத்தில் ஒரே ஒரு சிறுதானியம் மட்டும் மாசம் மாசம் சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு பொங்கலோ கிச்சடியோ வெரைட்டி ரைஸோ செய்யறதுக்கு யூஸ் ஆகும். இதில் மூணுலையும் நீங்கள் 1/2 கிலோ வாங்கிக்கலாம். இப்போ பருப்பு வகைன்னு பார்த்தா தூரம் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். டிஃபனுக்காகட்டும் சாப்பாட்டுக்காகட்டும் சாம்பார் வைக்க உங்களுக்கு 2 கிலோ வாங்கிக்கலாம். மூங்கல் அதாவது பாசி பருப்பு நம்ம கூட்டு வைக்கிறதுக்கும் பாயசம் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் 1 கிலோ வாங்கிக்கலாம். அது போக நம்ம ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். மூங்கல் லட்டு மாதிரியும் ஒரு 100 கிராம் போட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கடலை பருப்பு சட்னிக்கும் கூட்டுக்கும் நம்ம உபயோகப்படுத்துவோம். அது ஒரு 1/2 கிலோ. பொட்டுக்கடலை சட்னி குருமா இதெல்லாம் வைக்கிறதுக்கு 1 கிலோ பொட்டுக்கடலை வாங்கியிருக்கலாம். பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு கடையிலும் வச்சுக்கலாம், பச்சைப்பயிறு முளை கட்டியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ வாங்கிக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை நம்ம சுண்டல் குருமா இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க, சுண்டல் குழம்பு வச்சுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால 1/2 கிலோ வாரத்துல 1 தடவை தான் நம்ம இப்போ, அதனால அளவா 1/2 கிலோ பக்கம் வாங்கிக்கலாம். மிச்சமாச்சுன்னா வேற ஏதாவது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி வெள்ளை கொண்டக்கடலைன்னு பார்த்தா சப்பாத்தி குருமா வைக்கிறதுக்காகட்டும் வேற ஏதாவது சன்னா குழம்பு வைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு 1/2 கிலோ உபயோகமா இருக்கும். பச்சை பட்டாணி, இந்த பிரியாணி பட்டாணி ஃப்ளோ பட்டாணி புலாவ் செய்யறதுக்காகட்டும் பட்டாணி குருமா செய்யறதுக்காகட்டும் இதுக்கெல்லாம் பச்சை பட்டாணி உங்களுக்கு உபயோகமா இருக்கும். கொள்ளுப்பருப்பு, இது நம்ம வாரத்தில் ஒரு நாள் கொள்ளுப்பருப்பு கடையில் முளைக்கட்டி வச்சுமும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ஹெல்த்து. அது ஒரு 1/2 கிலோ எழுதிருக்குங்க. அதே மாதிரி காராமணி தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம், அதுக்கு சுண்டல் குழம்பாகவும் சுண்டலாகவும் உபயோகப்படுத்திக்கலாம். வெள்ளை உளுந்து, வெள்ளை உருண்டை உளுந்து வாங்குவோம். இது வந்து இட்லி தோசை ஆப்பம் அது போக நம்ம வடை சுடுறதுக்கும் கூட உபயோகப்படுத்திக்கலாம். 1/2 கிலோ எழுதி வச்சுருக்கோங்க. வெந்தயம் நம்ம தாளிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துவோம், புளி குழம்புக்கெல்லாம். அது போக இட்லி தோசை இதுக்கும் கொஞ்சம் சேர்த்திக்குவோம். அது 1/2 கிலோ எழுதியிருக்கோங்க. எள்ளு 1/2 கிலோ, வேர்க்கடலை 1/2 கிலோ. எள்ளு வேர்க்கடலை வந்து நம்ம எள்ளு சாதம் செய்யறதுக்கும் வேர்க்கடலை புளியோதரை இதெல்லாம் செய்யும் போது நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அது போக நம்ம வீட்டிலே ஸ்நாக்ஸாக பண்ணிக்கிறதுக்கு வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ மாவு வகைகளும் ரவா வகைகளும் பார்க்கலாங்க. இப்போ நம்ம 2 நேரம் டிஃபன் 1 நேரம் சாப்பாடுன்னு வச்சுருக்கோம். அதனால அதிகப்படியான டிஃபன் ஐட்டம் செலவாகும். அதுக்கு இப்போ கோதுமை மாவு சப்பாத்தி பூரி ரொட்டி செய்யறதுக்கு 3 கிலோ கோதுமை மாவு, கடலை மாவு பஜ்ஜி குருமா இதெல்லாம் செய்யறதுக்கு 1/2 கிலோ கடலை மாவு, அரிசி மாவு இடியாப்ப கொழாப்புட்டி இதெல்லாம் செய்யறதுக்கு அரிசி மாவு 1 கிலோ, கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம காலிஃப்ளவரு காளான் இதெல்லாம் சில்லி போடும்போது அது கூட மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு 1/2 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு பரோட்டா உப்பட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு 1 கிலோ மைதா மாவு, வெள்ளை ரவை, வெள்ளை ரவை கிச்சடி பொங்கல் இந்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு வெள்ளை ரவை 1/2 கிலோ, அதே மாதிரி கோதுமை சம்பா ரவை வந்து 1 கிலோ. நம்ம அதில் கோதுமை சம்பா உப்புமாவும் செய்துக்கலாம். அது போக பிரியாணி ஐட்டம் மாதிரி வெஜிடபிள் எல்லாம் போட்டும் உப்புமா செஞ்சுக்கலாம், அதுக்கு 1 கிலோ. ராகி நூடுல்ஸு, நூடுல்ஸ் ஐட்டம் நிறையா விற்கிறாங்க, நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ராகி நூடுல்ஸு, கம்பு நூடுல்ஸ் இதெல்லாம் ஒரு 4 பேருக்கு 400 கிராம் தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். அதே ராகி நூடுல்ஸ், கம்பு நூடுல்ஸ் இதெல்லாம் 400 கிராம். வெரைட்டி நூடுல்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு இஷ்டப்பட்ட நூடுல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். அதே மாதிரி மீல் மேக்கர்னா ஸ்மால்லேயும் இருக்குது, பிக்லேயும் இருக்குது. இப்போ ஒரு சமயம் நம்மளுக்கு பொரியலுக்கு காய்கறி இல்லைனாலும் குருமா வைக்கிறதுக்கு
காய்கறி இல்லைனாலும் இந்த சின்ன மீல் மேக்கர் போட்டு நம்ம குருமா வச்சுக்கலாம், அதே மாதிரி பெரிய மீல் மேக்கர் போட்டு நம்ம பொரியலாம் செஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே நம்மளுக்கு உபயோகமா இருக்கும், ஒரு அரைக்கிலாம் வாங்கிக்கலாம். மசாலா பவுடர் ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். சாம்பார் பவுடர் 1/4 கிலோ, ரசம் பவுடர் 100 கிராம், மல்லித்தூள் 100 கிராம், வரமிளகாய்த்தூள் 100 கிராம், கரம் மசாலா தூள் 100 கிராம், மிளகுத்தூள் 50 கிராம், பெருங்காயத்தூள் 50 கிராம், இட்லி பொடி 100 கிராம். சாம்பார் பவுடர், ரசம் பவுடர், இட்லி பொடி எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கலாம். முடியாத பட்சத்தில் நீங்கள் இதையெல்லாம் கடையில் வாங்கிக்கலாம். மசாலா ஸ்பைசஸ் ஐட்டம் என்னென்னு பார்க்கலாங்க. சீரகம் 100 கிராம், சோம்பு 100 கிராம், மிளகு 100 கிராம், கசகசா 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், பட்டை கிராம்பு ரெண்டு சேர்த்து 50 கிராம், பிரியாணி ஐட்டம் அன்னாச்சி மக்கு, மரட்ட மக்கு, பிரிஞ்சலை இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு 100 கிராம் பேக் இருக்கும், உங்களுக்கு பிரியாணிக்கு வாங்கிக்கலாம். உப்பு, கல்லுப்பு, நைஸ் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி வச்சுக்கோங்க. அதர் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது, வர கொத்தமல்லி 1/4 கிலோ, கடுகு 1/4 கிலோ, தாளிக்கிறதுக்குண்டான உடச்ச வெள்ளை உளுந்து 1/4 கிலோ, புளி 1 கிலோ தேவைப்படாதுங்க, 1 கிலோ இப்போ வாங்கி வச்சுக்க, அடுத்த மாதத்துக்கு கம்மி பண்ணிக்குவேன். பூண்டு 1/2 கிலோ, வரமிளகாய் 1/2 கிலோ, சுண்டக்காய் 50 கிராம், ஏதாவது வத்தலுக்கு இல்லாட்டி புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு 50 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுக்கு 100 கிராம், சுக்கு மிளகு டீ இதெல்லாம் போடும்போது சுக்கு சேர்த்துக்குவோங்க, அதுக்கு 100 கிராம், வெல்லம் 1 கிலோ, எள்ளுருண்டை கடலுருண்டை சேர்த்தும்போது இந்த வெல்லம் ஏதாவது பாயசம் வைக்கிறதுக்கு எப்பவுமே 1 கிலோ ஸ்டாக் வச்சுக்குவேன். இப்போ டீ காஃபி ஐட்டம் பார்க்கும்போது, டீ பவுடரு டீ தூளுங்கிறது 1/2 கிலோ, காஃபி பவுடர் 100 கிராம், சர்க்கரை 4 கிலோ, ஹார்லிக்ஸ் இல்லாத பூஸ்ட் எது வேணுமோ அவங்க சாய்ஸ் தகுந்த மாதிரி 1/2 கிலோ வாங்கிக்கலாம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை, இந்த சுக்கு பவுடர் இந்த மாதிரி எல்லாம் வச்சு டீ வைக்கும்போது 1 கிலோ தேவைப்படும். பனங்கருப்பட்டி 1/2 கிலோ. ஆயில் ஐட்டம் எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய் 1 லிட்டர், கடலெண்ணெய் 1 லிட்டர், தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர், சன்ஃப்ளவர் ஆயில் 1/2 லிட்டர், நெய் 1/2 லிட்டர், விளக்கெண்ணெய் 50 ml. இது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிஸ்கட், சிப்ஸு, அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்திக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸும் பார்க்கும்போது, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், இதில் உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ எந்தெந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுத்தது பாத்திங் அண்ட் வாஷிங் ஐட்டம் பார்க்கும்போது, புளியல் சோப்பு 4, ஷாம்பு 200 ml, டூத் பேஸ்ட்டு 200 கிராமு, வாஷிங் கிளாத் பவுடர், துணி துவைக்கிறதுக்கு தேவையான பவுடரு 2 kg, வாஷிங் துணி துவைக்கிறதுக்கு தேவையான சோப்பு 2 பெரிய பீஸாக வாங்கிக்க வேண்டியதுதான். பாத்திரம் கழுவுறதுக்கு தேவையான சோப்பு ஐட்டம் 10 பீஸ் சின்னதாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணி உபயோகப்படுத்தாமல் சின்ன சின்னதாகவே உபயோகப்படுத்திக்கலாம், பெருசாக வாங்கினா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி லிக்விட் ஐட்டம், பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விட் ஐட்டம் இருக்குது, அது 250 ml வாங்கிக்க வேண்டியதுதான். ஸ்டீல் ஸ்க்ரப்பு 2 பீஸு, நார்மல் ஸ்க்ரப்பு 5 பீஸு, ஏன்னா இந்த நார்மல் ஸ்க்ரப்பு 5 பீஸ் தண்ணி குடிக்கும்போது அந்த பாத்திரங்கள்லாம் தனியாக கழுவுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுவோம், சாமி பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுவோம், சாப்பாடு ஐட்டம்லாம் செஞ்சு முடிச்சோன்னா அந்த பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு ஒவ்வொரு ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுவோம். இது மொத்தமாகவே 5 சேர்த்து உங்களுக்கு 20 ரூபாய் வரீங்க எங்கள் பக்கத்து கடைகளில், அதனால 5 ஸ்க்ரப்பு நான் மாசமான வாங்கிக்குவேன், அதுக்கு தனித்தனியாக ஒதுக்கி வச்சுக்குவேன். கிச்சன் டவல் 2, நம்ம கிளீன் பண்ணால் அது எண்ணெய் மிஸ் ஆகும், வட வடன்னு இருக்கும், நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய் கிச்சன் கிளாத் இருக்குது உங்களுக்கு, அந்த மாதிரி நீங்கள் தேவையான சைஸ்க்கு கிச்சன் கிளாத்து மந்த்லி 2 மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. டாய்லெட் கிளீனர் லிக்விடு 250 ml, தர ஃப்ளோர் கிளீன் பண்ணுறது 250 ml, சீகக்காய் அரப்பு இது தலைக்கு தேக்க உபயோகப்படுத்துவோம், ஷாம்பு தேக்க ஒவ்வொருத்தவங்க பயன்படுத்த விருப்பப்படாதவங்க சீகக்காய் அரப்பு வாங்கி வச்சு தேவையான அளவுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த பாத்திங் சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட்டு, கிளாத் வாஷு, சோப்பு இந்த ஐட்டம் எல்லாம் இருக்குது, அவங்கவுங்க பிராண்ட் எதுவோ அதை தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ எல்லா பொருளும் சொல்லிட்டேன், இது எல்லாமே எல்லாருக்கும் மேட்ச் ஆகும் இந்த மளிகை சாமான லிஸ்ட் எல்லாம். இது போக வீட்டில் டெய்லி சாமி கும்பிடுவோம், அந்த பூஜை அறைக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் என்னன்னு பார்க்கலாங்க. பூஜை ஐட்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது, கற்பூரம் 1 பாக்ஸ் 50 பீஸ் உள்ள மாதிரி வாங்கிக்கோங்க. அகர்பத்தி, ஊதுபத்தி 1 பாக்ஸ் 100 குச்சி உள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி 1/2 டஜன் தேவைப்படும். காட்டன் பஞ்சு, திரியா யூஸ் பண்ணுறதுக்கு காட்டன் பஞ்சு 1 பேக் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி திரியாவும் விற்கிறாங்க அதுவும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி சாம்பிராணி 3 பேக் 20 ருபீஸ் உள்ள மாதிரி 3 பேக் வாங்கிக்கோங்க.
இது டிஷ்யூ பேப்பரு, நம்ம எண்ணெய் எல்லாம் தொட்டுட்டு கை துடைக்க வைக்க டிஷ்யூ பேப்பர் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏதாவது அவசர கிளீனிங் பர்பஸ்க்கு பூஜை அறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பேக் வாங்கிக்கோங்க டிஷ்யூ பேப்பரு. அதே மாதிரி சாமிக்கு டர்மரிக் பவுடர், குங்குமம், சந்தனம், விபூதி இது எல்லாமே சேர்ந்து ஒரு 50-50 கிராம், மஞ்சள் தூள்ல இருந்து 50-50 கிராம் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். தீபம் ஆயில் 1 லிட்டரு, பூஜா ரூம் கிளீனிங் டவல், சாமி படம் எல்லாம் தொடக்க வைக்க நீங்க ஒரு 2 டவல் சின்னதா பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் பூஜை அறை சாமான உங்களுக்கு. இப்ப நான் மாதம் மாதம் உபயோகப்படுத்துற எனக்கு தெரிஞ்ச மாத மளிகை லிஸ்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாத மளிகை லிஸ்ட் வந்து உங்க வீட்டுல இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி, உங்க வீட்டு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திய குறைவாகவும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.